ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பள்ளி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சனி. இவங்களோட வயசு 32 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு வசதியெல்லாம் இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து பெருசாக படிச்சிருக்கணும், வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தால் கூட போதும், சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனதுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரித்திகா ஸ்ரீ. இவங்களோட வயசு 35 ஆகுதுங்க. எங்களோட ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய பொண்ணுக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மீனாட்சி. இவங்களோட வயசு 35 ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு நிலம்லாம் ஓரளவு இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி வீடு விவாகரத்தாயிருந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்பில் தாங்க இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்காங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து ஓரளவு படித்து நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமான மனமாகனா இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி தன்னுடையதாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆன் செட் பண்ணிக்கோங்க. நாம் போடக்கூடிய பதிவுகளுடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபேன்.